நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறியா ஆவல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே சிறுதானியங்கள் மல்டிக்ரெயின்ஸை நம்ம உணவில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை எப்படி ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது, டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக நம்மளோட ரெகுலர் மெனுவில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றதுல தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெட் ரைஸ், சிகப்பு அரிசியை யூஸ் பண்ணி எப்படி தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் ரெகுலராக நீங்கள் எந்த அரிசியில் இட்லி தோசைலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து, வெந்தயம் தேவை. முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் 2 கால்படி அளவுக்கு ரெட் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதுலேயே 2 கால்படி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இட்லி அரிசியும் ரெட் ரைஸையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். 2 கால்படி இட்லி அரிசி, 2 கால்படி ரெட் ரைஸ் எடுத்துக்கிற ஒரே பாத்திரத்தில். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் 1 கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். உளுந்து, வெந்தயம் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு உளுந்தும் 1 கைப்பிடி அளவுக்கு வெந்தயமும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ரெட் ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அது நல்லா ஊறினா தான் அதை அரைக்க முடியும் ஈஸியாக. அதனால் நீங்கள் மாவு ஆட்டுறதுக்கு 1-3 மணி நேரம் முன்னாடியே இந்த அரிசி கலவையை வந்து ஊற வச்சுருங்க. ஆனால் உளுந்து வெந்தயமும் 3 மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா அது நல்லா பொங்கி வராது. அதனால் நீங்கள் மாவு ஆட்டுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி உளுந்து வெந்தயத்தை ஊற வச்சுருங்க. அரிசியை வந்து 1-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சு, இப்போ மாவாட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயத்தை வந்து போட்டுக்கிறேன் கிரைண்டரில். உளுந்து வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். அதை அப்படியே சேர்த்து நான் கிரைண்டரில் போட்டுக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் நான் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். 1 கைப்பிடி அளவு உப்பு போட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 கால்படி இட்லி அரிசி, 2 கால்படி ரெட் ரைஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு 1 கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் உளுந்து வந்து 1-30 மினிட்ஸ் நல்லா ஆட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இன்க்ளூட் பண்ணி 30 நிமிஷத்துக்கு நல்லா இதை ஆட்டினோம்னா உளுந்து நல்லா பொங்கி வந்துடும். பொதுவாகவே சிறுதானியங்கள் வந்து சீக்கிரமாகவே புளிச்சிரும். அப்படி நீங்கள் வெயில் நாளில் வந்து இந்த தோசையை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, உளுந்து ஆட்டும் போது நார்மலாக தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் கட்டி கூட சேர்த்து ஆட்டிக்கலாம். அப்படி செஞ்சீங்கன்னா மாவு வந்து டக்குன்னு புளிச்சு போயிடாது. நான் இதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணி தான் உளுந்து ஆட்டியிருப்பேன். அப்படி செய்யும்போது மாவு சீக்கிரம் புளிச்சு போகாமல் இருக்கும். இப்போ உளுந்து வந்து 1-30 மினிட்ஸ் ஓடிடுச்சு, நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வேறு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்ச அரிசியில் எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியை நான் தனியாக ஒரு டம்ளரில் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா மாவு ஆட்டும் போது வேறு தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த தண்ணியவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெட் ரைஸ் வந்து ரொம்ப ஊட்டச்சத்து மிக்க ஒரு அரிசி, அது ஊற வச்ச தண்ணியிலையும் அதோடய சக்திகள்லாம் சேர்ந்துருக்கும். அதனால் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மாவு ஆட்டும்போது இடையிலடையில் தண்ணி தேவைப்படும் இல்லையா, அதுக்கு வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த அரிசியை ஊற வைக்கும் போதே நீங்கள் எந்த தண்ணி யூஸ் பண்ணி மாவு ஆட்டுவீங்களோ அந்த தண்ணியிலையும் இதை ஊற வச்சுருங்க. நார்மலாக டேப் வாட்டர்னு இல்லாமல் எந்த தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் சமைப்பீங்க மாவு ஆட்டுவீங்களோ அந்த தண்ணியிலையும் இந்த அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டும்போது அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அதனால் உங்களுக்கு அரிசியில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் வந்து மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இந்த அரிசியை வந்து நல்லா நாம் 1-3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால 1-20 மினிட்ஸ்லேயே இது நல்லா அரைபட்டுரும். அதிக நேரம் ஓடணும்னு அவசியம் இல்லை, 20 நிமிஷம் ஓடினாலே போதும். அதே மாதிரி இட்லி மாவுக்கு இருக்க மாதிரி கொஞ்சம் அரிசி நர நரன்னு இருக்கணும்னு அவசியமும் இல்லை, நல்லா சாஃப்டாகவே இதை ஓட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைஞ்சிரும் 20 நிமிஷத்தில். அதுக்கப்புறமா இதையும் நாம் உளுந்து எடுத்து வச்சுருக்கிற அதே கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கரைச்சி வச்சிடலாம். கரைச்சி வைக்கும்போது நம்ம உப்பு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம உளுந்து ஆட்டும் போதே இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டோம். அதனால் கரைச்சி மட்டும் வச்சிடலாம். இந்த சிகப்பரிசி தோசை மாவு அதே மாதிரி சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் பொதுவாக நம்ம இட்லிக்கெலாம் வைக்கிற மாதிரி வெளியில் 8 மணி நேரம், 10 மணி நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது. 1-5 மணி நேரத்துலேயே இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணும்போது மாவை வெளியில் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடேறின பிறகு 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நம்ம திருப்பி போட்டு சுட போகிறதில்ல, அதனால் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 1-2 நிமிஷத்துலேயே இந்த தோசை வந்து வெந்துடும்.
இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தோசை வெந்துருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நான்ஸ்டிக் தவாக்கு பதிலாக நீங்கள் வந்து இரும்புக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் தோசை அழகாகவே வரும் பார்க்குறதுக்கு. இதோ நம்மளோட ரெட் ரைஸ் தோசை, சிகப்பு அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் சட்னி அப்புறம் கார சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக இதை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ரெகுலர் மெனுவில் இதை இன்க்ளூட் பண்ணிப்பீங்க. நாம் டேஸ்டியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.